சாமி நீ நம்ம சேனல்ல இருந்து சக்கரை அள்ளி கிழங்க அறுவடை பண்ண போறோம் வாங்க பார்க்கலாம் ரோண்டிவோம் அருக அருமையா நம்ம தோட்டத்திலேயே அந்த சக்கரவள்ளி கொடி அருமையா படர்ந்திருக்கு இதுல கிழங்கு தான் நம்ம எடுக்க போறோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தக்கப்பயிர் செடி இருக்கு அருக சூப்பரா இருக்கு அருமையான கொடி நோண்டி பார்த்தலாம் கிழங்கு சூப்பரா இருக்கு இதுதான் அந்த சக்கரவள்ளி கிழங்கு அப்படியே நோண்டிக்கிட்டே போனோம் கீழே தான் இருக்கும் கிழங்கு நோண்டி பார்த்துருவோம் இன்னைக்கு இங்கே பாருங்க சூப்பர் கிழங்கு ஆஹா அருமையாக இருக்கு இங்கே பாருங்க அப்படியே அழகாக தொங்குது இதை பறிச்சிடலாம் இங்கே பாருங்க இங்கே ஒரு கிழங்கு இருக்கு அதையும் பறிச்சிருவோம் இது பார்த்தீங்கன்னா தானே நம்ம கொள்ளையில் முளைஞ்சது தான் அதை தான் கிழங்கு விட்டுருக்கு அப்படியே நம்ம பொறுமையாக நோண்டிகிட்டே போகணும் தேவை பாருங்க சூப்பர் கிழங்குங்க அருமையாக இருக்கு பாருங்க கிழங்கு இதை இருக்கு பாருங்க இந்த கொடியை பார்த்தீங்கன்னா அப்படியே படந்து போயிட்டே இருக்கும் இந்த வேரில் தான் இந்த கிழங்கு இருக்கும் அப்படியே தூக்கிட்டு அப்படியே கீழே வெட்டினோம்னா கிழங்கு இருக்கும் இந்த வருது பாருங்க இந்த மாதிரி தான் வரும் இது கொஞ்சம் பெருசாச்சுன்னா கிழங்கு ஆகிடும் இது இதே பாருங்க அருமையான கிழங்கு இதை இருக்கு பாருங்க இந்த மண்ணில் தான் இருக்கும் இதே பாருங்க சூப்பர் கிழங்கு பக்கத்துலேயே ஒரு கிழங்கு இருக்கு அருமையான கிழங்கு பாருங்க சூப்பரு நம்ம நோண்ட நோண்ட வெறும் கிழங்கு இருந்துகிட்டே இருக்குங்க இந்த பக்கம் பார்க்கலாம் தேவ பாருங்க தேவ ரெண்டு கிழங்கு இருக்கு தேவர் கிழங்கு இருக்கு பாருங்க ஆஹா அருமை அது பக்கத்துலேயே ஒரு கிழங்கு இருக்கு இதே பாருங்க சூப்பரு இங்கே பாருங்க தேவர் கிழங்கு இருக்கு ஒரு சின்ன கிழங்கு ஒன்று பெரிய கிழங்கு ஒன்று அப்படியே பறிச்சிடலாம் கீழே நோண்டி பார்ப்போம் கீழே கிழங்கு இருக்கும் பாருங்க ஆஹா வேற லெவலில் ஒரு கிழங்கு இருக்கு அதான் நோண்ட போகிறோம் இங்கே பாருங்க வேற லெவலு ஆஹா இங்கே இருக்க பாருங்க கிழங்கு பாருங்க சூப்பர் கிழங்குங்க அருமையாக இருக்கு பாருங்க முறையான கிழங்கு முறையான கிழங்கு அப்படியே நோண்டுவோம் கீழே தாங்க இருக்கும் இங்கே பாருங்க ஆஹா வேற லெவலில் ஒரு கிழங்கு இருக்கு கட்டையாக இருந்தாலும் சூப்பராக இருக்கு பாருங்க கிழங்கு இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா உரம் எதுவுமே கிடங்க எதுவுமே கிடையாதுங்க எந்த ஒரு உரமும் கிடையாது இயற்கையாக விளைஞ்சது தானாகவே முளைச்சது பொங்கலுக்கு போட்டதுங்க இது போன வருஷம் பொங்கலுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு தீக்கு போட்ட கிழங்கு தான் அதில் முளைச்சி செடியானது அது அருமையாக இருக்குது கிழங்கு இந்த நோண்ட நோண்ட கிழங்கு வந்துக்கிட்டே இருக்குங்க நோண்டுவோம் ஓகே ஒரு சின்ன கிழங்கு இருக்குது தேவர் தேவர் கிழங்கு இருக்குது அதையும் பறிச்சிடலாம் இந்த பக்கம் வந்து பார்க்கலாம் இந்த சைடு கிழங்கு இருக்கும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா இதான் அந்த தாய் கொடின்னு சொல்லுவாங்க அதா இந்த கொடி இருந்தால் போதுங்க அது மட்டும் படர்ந்துக்கிட்டே இருக்கும் இங்கே பாருங்க இது இருக்கு பாருங்க கிழங்கு இங்கே பாருங்க முறையான கிழங்குங்க ஆஹா அருமையாக இருக்கு அருமையான கிழங்கு இங்கே இருக்கு இங்கே பாருங்க ஓ ஆஹா இங்கே பாருங்க முறையாக நீட்டாக இருங்க இங்கே பாருங்க அருமையாக இருக்கு ஆஹா இங்கே ஆஹா உடச்சிக்கிச்சு இவ்வளோ நீட்டு ஏ எம்மா நீட்டு இருக்குது
சும்மா நீட்டு இருக்கு கிழங்கு இல்ல. அங்க பாருங்க முறையான கிழங்கு. ஆஹா, அங்க பாருங்க தொங்குது பாருங்க, சூப்பரான கிழங்குங்க. ஆஹா, அருமையான கிழங்கு. சூப்பர் கிழங்கு. இந்த சைடு கிழங்கு இருக்கு. பாத்தீங்கன்னா பாதி கிழங்கு நோண்டிட்டான், இன்னும் கிழங்கு நிறைய இருக்குங்க. நோண்ட கிழங்கு வந்துட்டுதான் இருக்கு.